வணக்கம், ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த நிகழ்வுக்கு இவ்வளோ பேர் வந்து ஆதரவு தர்றதுக்கு, ஏன்னா பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் ஆச்சு இவங்க இல்லைன்னா நான் பேசுகிறது வெளியே போகாது. நீங்கள் வெளியே கொண்டு போய் சேர்த்து அது பெரிய விவாதமாக்கி தொடர்ந்து என்னை மேடையிலே இருக்க வச்சுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பெரிய நன்றிகள். ஓகே, நிறைய நன்றி சொல்கிறது தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னை வந்து நிறைய பேர் வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி அதுக்காகலாம் நான் வேலை செய்யலை, எனக்குன்னு சில வேலை திட்டங்கள் இருக்குது, அதுக்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப செல்ஃபிஷான ஒர்க் தான், ரொம்ப செல்ஃபிஷாக தான் நான் பண்ணிட்டுருக்கேன். அதில் என்னால் முடிஞ்சதை இவங்களோட சேர்ந்து நான் பங்கு பெற்று என்ன சொல்கிறது கலந்துட்டு நான் பேசிகிட்ருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்ருக்கேன். இது என்னோடய டியூட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சர்வீஸோ இல்லை வந்து ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நான் இங்கே வரல, என்னோடய டியூட்டியை நான் செய்கிறேன், அது அவங்களோட சேர்ந்து நான் செய்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால் அது எனக்கு ரொம்ப எம்பரஸிங்காக இருந்தது அந்த ப்ரைஸ் பண்ணுறது, எனக்கு அது பிடிக்கல அது ஆக்சுவலி. சரி, ஓகே. அது அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த இப்போ என்ன ஐ வுட் லைக் டு தேங்க் டு அதித்தி, அஸ்வினி அண்ட் வந்து வெங்கடா சார். ஏன்னா என் கூடலாம் சேர்ந்து படம் பண்ணுன்னா என்னுடைய அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டால் தான் என் ஆஃபீஸ்க்குள்ளேயே வர முடியும், இல்லைன்னா யாரும் வரவும் மாட்டாங்க. என்னை ஒருத்தரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நான் பேசுறது ஏதோ ஒரு வகையில் சரி அப்படின்னு ஒத்துக்கிறவங்க தான் என்கிட்ட வந்து பேசவே முடியும். ஏன்னா என்னுடைய ஆஃபீஸ் கதவு எப்போவுமே திறந்து தான் இருக்கும், யாருக்காகவும் எப்பவும் மூடினதே கிடையாது. நான் வந்து அங்கே உட்காரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான கரெக்டான ஸ்பேஸை நான் க்ரியேட் பண்ணி தான் அங்கே வச்சுருக்கேன் என்னோடய ஆஃபீஸில். ஆனால் அங்கே வரணும்னா அவங்களுக்கு ஒரு பில்லு வேணும் நான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதித்தி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதித்தி வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேன்களை தான் என்னை மீட் பண்ணாங்க. காலாவை வந்து ஒரே நாளில் இரண்டு முறை பார்த்தவங்க பார்த்துட்டு என்னை மீட் பண்ணி பேசணும்னு நினச்சி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். என்ன ஆக்சுவலி வந்து அவங்க என்ன இயக்குனராக அவங்க படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணு தான் கேட்டு தான் வந்தாங்க. ஆனால் நான் வந்து சில கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதித்திக்கு வந்து இந்த சோசியல் ரெலவெண்ட்டான படங்களை பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகம், அதனால் அதித்தி என்ன சொன்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற படங்கள் மாதிரி நம்ம சேர்ந்து சில படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதித்திக்கு நான் அதித்தியும் நானும் ரொம்ப இது ரொம்ப நாள் ப்ராசஸ், ரொம்ப குட்டி டைம் ப்ராசஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அதித்தியும் நானும் பேசி ஓகே பண்ணிட்டோம். அப்போ அதித்திக்கு ஒரு ஃபினான்ஸ் பண்ணுறவங்க ஒரு குரூப் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்னை பற்றி விசாரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம ஆளுங்க தான் பயங்கரமாக நம்மளால் ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்கள்ல, அந்த அன்பு பயங்கரம் ஒர்க்கட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த ஃபினான்சியர் ஓட்டான். சரி, ஓகே. இல்லை இல்லை, ரஞ்சித் கூடலாம் படம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதித்திக்கு வந்து கொஞ்சம் ஷி ஒரேட் அபவுட் தட் இஷ்யூ. ஆனால் வந்து அதித்தி இல்லை, சரி நான் கரெக்டான பர்சனை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோல்டன் ரேஷியோ உள்ள வந்தது. கோல்டன் ரேஷியோ உள்ள வந்ததுக்கப்புறம் கோல்டன் ரேஷியோவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, நான் என்ன படம் பண்ணுறேன் என்ன பேசுகிறேன் என்னுடைய பாலிடிக்ஸ் மேலே. அப்போ அதுக்கப்புறம் தான் ஜெட்டியும் உள்ள வந்தது. இப்போ இவங்க எல்லாருமே என்னென்னா குறைந்தபட்சம் நம்ம பேசுகிற அரசியலை சரியாக புரிஞ்சிக்கிட்டு சரி நம்ம கூட சேர்ந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அஞ்சு படங்கள் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அந்த அஞ்சு படங்கள் ஒரு ஓப்பனான காலாக தான் இருந்தது, யார் கூட சேர்ந்து பண்ணுறது இவங்க கூட தான் பண்ண அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட எல்லாருக்குமே சொன்னேன் நான், இது மாதிரி நம்ம பண்ணுறோம்டா நீங்கள் கதை சொல்லுங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. இப்போ சுரேஷ் அண்ணன் என்கிட்ட ஒர்க் பண்ணார், அவர் கொடுத்தாரு, ஃப்ராங்க்லின் கொடுத்தான், அப்புறம் மோசஸ் கொடுத்தான், அப்புறம் அதுக்கு எல்லாமே ரெண்டு பேர் மாரி செல்வராஜை வச்சு அடுத்த படம் பண்ணுறதா பிளான் இருந்தது, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பண்ண லெனின் அவரை வச்சு படம் பண்ணுறதா இருந்தது. இதுதான் இப்போதைக்கு நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் வந்து என்னென்னா இந்த கதை தேர்வில் நான் ரொம்ப பிடிவாதமாக தான் இருந்தேன் நான். எனக்கு பிடிக்காத கதையோ இல்லை எனக்கு எதிரான கதையோ இல்லை வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் உள்ள ஒரு கதையோ என்னுடைய திரைப்படங்களில் அதாவது என்னுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமா எடுக்கிறதுக்கும் சினிமா இயக்கிறதுக்கும் மட்டும்தான் நான் வந்தேன் நான். அதோட காரணம் வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான். என்னுடைய ஸ்பேஸ் என்ன இங்கே, நான் யார் இங்கே, இந்த திரையில் நான் என்னவாக இருக்கிறேன், என்னை ஏன் இப்படி போர்ட்ரேட் பண்ணுறீங்க, அப்போ எனக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, அந்த கல்ச்சர் ஏன் இங்கே வந்து பிரதிபலிக்கவே இல்லை, அப்போது அந்த கல்ச்சரை அந்த பண்பாடு நீங்கள் எதையெல்லாம் மறுத்தீங்களோ அதை நான் பேச போகிறேன்.
அந்த நோக்கத்தோடு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். அந்த நோக்கத்தோடு தான் என்னுடைய என்னை ஒட்டி இருக்கிற இப்போ என்னுடைய வேலைகள் திட்டங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். என்ன இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஃபார்ம் தான், என்னால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கட்டுப்பாடோட ஒரு அமைப்புக்குள்ள ஒரு கட்டுப்பாடோட தான் நான் இருக்கிறேன். கட்டுப்பாடை உடைச்சி பல விஷயங்களை யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ இலக்கியங்கள், நாவல்கள், சிறுகதைகள், சினிமா பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நிறைய லிட்ரேச்சர் பார்க்குறப்போ வந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க, ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. ஏன்னா எனக்கான வேலைகள் நிறைய இருக்குது, இதெல்லாம் செஞ்சு முடிச்சா தான் நான் அங்கே போகவே முடியும். ஆனால் அங்கே போகிறதுக்கான ஒரு ஜேர்னி வந்து எனக்கு இருக்கா அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு வேலை உருவாக்கி வச்சுருந்தா ஈஸியாக நான் அங்கே போயிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாடல் வந்து இங்கே க்ரியேட் ஆகவே இல்லை. நான் அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ வந்து எனக்கு கிடைச்ச நெருக்கடிகள், திரைக்கதையில் வந்து நான் செஞ்ச விஷயங்கள், நம்ம செஞ்ச மாற்றங்கள், அதெல்லாம் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆக்கியிருக்கு. படம் படிச்சு படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுமே அதில் இருந்த கமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மென்டலி பயங்கர அஃபெக்ட் ஆகிருக்கேன் நான். அது வந்து என்னுடைய நான் தயாரிக்கிறப்போ என்னுடைய இயக்குநர்கள் நான் என்னுடைய திரைப்படங்களில் ஒர்க் பண்ணவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நான் அது வந்து அவங்களை வந்து ரொம்ப ஃப்ரீடமாக அவங்க நினைக்கிற கருத்தை ரொம்ப சரியான கருத்தாக அது இருந்ததுன்னா அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விரும்பினேன். அப்படியாட்ட திரைப்படங்கள்லாம் வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அப்படி தான் பரியரும் பெருமாள் அப்படி தான் குண்டு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சேத்துமான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் அது வெளியில் வரும். இது இல்லாமல் குதிரைவால்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படமும் வந்து இரண்டு படங்களையும் வந்து ஃபெஸ்டிவல்ஸில் போயிட்டு பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. இந்த ரைட்டரை தொடர்ந்து அந்த படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ரைட்டர் ஏன் நான் வந்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன்னா, ரைட்டர் இப்போ ஃப்ராங்க்லின் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னான், அவர் திருச்சி சம்மந்தப்பட்டு திருச்சி அரசியல் பின்னணியில் ஒரு கதை சொன்னான். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஆனால் என்னென்னா அதில் ஒரு முழுமை எனக்கு கிடைக்கவே இல்லை. இது எனக்கு இனி நிறைய ஒர்க் பண்ணா ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அதுலேயே அவங்க கொஞ்சம் அப்செட் ஆனான்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அது சரி, ஆனால் எனக்கு என்னென்னா வந்து சரியாக இப்போ நம்ம சைட்லேருந்து போகிறப்போ வந்து நம்ம சும்மா பேசினாலே வந்து 18 பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம வந்து சரியாக பேசலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பயங்கர பிரச்சனை வரும்டா. அதுதான் என்னோட இது. அப்போ நம்ம சரியாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இப்போது அப்படி தான் நான் ஃப்ராங்க்லின் கிட்ட சொன்னேன். ஃப்ராங்க்லின் வந்து நீ வேறு எதாவது யோசி யோசிச்சுன்னு சொன்னேன். ஏன்னா ஃப்ராங்க்லின் கிட்ட நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் பேசுகிறப்ப சொன்னாங்க ஃப்ராங்க்லின் செம்ம ஜாலியான பையன்தான், இவன் இவ்வளோ சென்சிட்டிவாக சீரியஸாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்கள் செட்டில் வந்து செம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம், அவன் வந்து காமெடி பண்ணிட்டே இருப்பான், சிரிச்சிட்டே இருப்போம், எல்லாம் உட்காந்துருந்தோன்னா அவன் தான் ஃபன் பண்ணுறான்ப்பான், எல்லாரையும் கலாய்ப்பான். அது மாதிரி வந்து ஒரு பயங்கர ஜாலியான பர்சனு, ஆனால் இவ்வளோ சென்சிட்டிவாக யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அவன் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் அப்படி மாறிட்டான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் மாறிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஜாலியாக இருப்பாங்க, டைரக்டர் ஆனவொடனே கொஞ்சம் ஒரு மாதிரி அவன் ஃப்ராங்க்லின் அப்படி ஆகிட்டான். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியம் தான், அப்புறம் கொஞ்சம் மனசு கஷ்டம் கூட எனக்கு. ஏன்டா அப்படி மாறிட்டான், ஏன் ஜாலியாக இருக்கிறது தவிர வேற, ஏன்னா இயக்குனர்ன்றது ஒரு வேலை தான் அது. அதுக்காக நம்ம வந்து இவ்வளோ சென்சிட்டிவாக மாறணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நான் பேசுகிறது சென்சிட்டிவாக உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நான் ஜாலியாக தான் பேசிட்டு இருக்கேன். நான் அப்படி வந்து ஃப்ராங்க்லின் என்னடா இவ்வளோ இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் நான். ஆனால் அவன் ஸ்கிரிப்ட் வந்து என்னை பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணிச்சு. எனக்கு தமிழ் சினிமாவில் சொல்லப்படாத கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லப்படாத கதை, சொல்லப்படாத லைஃபு, அவனுடைய வாழ்க்கையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு வந்து எழுதியிருக்கான். அதை வந்து அவன் டிஸ்கஸ் பண்ணுறப்போ நானும் வந்து அதில் இருக்கிற சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிச்சயமாக இந்த கதை வந்து ஒரு புதிய லைஃப்பை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. பெரிய நம்பிக்கை வந்தது. அப்புறம் அது தவிர நான் அவனுடைய டெக்னிக்கல் எதுலேயுமே நான் தலையிடல. அவனுக்கு என்ன விருப்பமோ அதை அவன் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு தெரியும் அவங்களுடைய கதையை சரியாக சொல்கிறதுக்கு சரியான டெக்னீஷியன் யாருன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ப்ரொடக்ஷனாக ஒரு ப்ரெஷரை நம்ம வந்து கொடுக்கவே கூடாதுன்னு நான் எப்போவுமே என்னுடைய தயாரிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் அதுதான் நான் விரும்புகிறேன். நான் அப்படி தான் ஃப்ராங்க்லின் வந்து அவனோட பிரதீப் உள்ள வந்தான் கேமராமேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதீப் வந்து கேமராமேன் ஆகுறது. பிரதீப் தான் வந்து சேத்துமான் பண்ணான். சும்மா வந்து சேத்துமான் இயக்குனர் ரமேஷ் இவர் தமிழ் வந்து என்கிட்ட பேசுகிறப்போ எனக்கு யாராவது கேமராமேன் வேணுனே உடனே ஞாபகம் வந்தது வந்து பிரதீப் தான். பிரதீப்போட ஒர்க் வந்து பயங்கரமாக பிடிக்கும். பயங்கரமான பிரதீப் அப்படியே தான் இருக்கிறான். அவன் கோபக்காரன், அவன் அவனை வந்து யாராவது வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இல்லை வந்து தாழ்த்திய பேசினா அவனால் வந்து பொறுத்துக்கவே முடியாது. அவன் வந்து அவன் அப்படியே அவன் வந்து ஒர்க்னா அப்படி இருப்பான். அவன் அந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரத்தன்மையுடைய ஒரு பிரதீப்.
ஃப்ராங்க்லின் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஃப்ராங்க்லின் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஓகே சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரதீப்பட ஒர்க் செம்ம சூப்பராக இருக்குது. நான் வந்து விஷுவலாக பார்த்ததுக்கப்புறம் வந்து உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். அவனுக்கு ரொம்ப செம்ம சூப்பராக பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்பும் ஒரு நல்ல ஒர்க்கை வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து பண்ணியிருக்கான். அதே மாதிரி அவன் வாத்தியார்கிட்டருந்து சில விஷயங்களும் அவன் கற்றுருக்கிறான். அது வந்து நான் முரளி சார்கிட்டருந்து அந்த புடிவாதம் தான். அவன் வந்து நீ தயாரிப்பாளராக வந்து அவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அதில் பண்ணியிருக்கிறான். அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்து சில கோபம் இருந்தது. ஆனால் நான் சரி கோவம்னா கூட வந்து அதை வெளிப்படுத்துறது கிடையாது. என்ன பண்ணுறான்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நான் போகவே இல்லை. நான் ஒரே நாள் தான் ஸ்பாட்டில் போயிட்டு பார்த்தேன். அந்த ஒரு சீன் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது. அந்த கோவம்லாம் அப்படியே விட்டு நான் வந்துட்டேன். அப்படி அவன் நல்லா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அந்தளவுக்கு அந்த ஒரு சீனை அவங்க வந்து டிசைன் பண்ண விதம், அதை ஷார்ட் பண்ண விதம், அதில் வந்து கேரக்டரில் நடிக்க வச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலி வெல் குவாலிஃபைட் படமாக அது இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. அரசியலாக நல்லாயிருக்கும் அப்படின்றது கதை படிக்கிறப்பவே எனக்கு தோணுச்சு. அப்போ அந்த டீம் அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கிற வந்து ராஜா வந்து என்னுடைய காலேஜ் மேட்டு. நான் அவனும் ஒரே ஒன்றா என்ட்ரன்ஸ் எழுதி ஒன்றா வந்து காலேஜுக்குள்ளே போயிட்டு அவன் வந்து பெயிண்டிங் படித்தான், நான் பிரிண்ட் மேக்கிங். நாங்கள் எல்லாருமே ஒரே டைமில் வந்து சினிமாக்குள்ளே வந்தோம். சினிமாக்குள்ளே வந்துட்டு ராஜாவும் நிறைய ஒரு ஆர்ட் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணுறக்கப்போ சரி ஆர் இப்படியாவது ராஜாவும் உள்ளே வரணும், இப்போ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சரி ஆர்ட் டைரக்டராக ராஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சைடில் சொன்னது வந்து ராஜா தான். அதுக்கப்புறம் வந்து கோவிந்த் வசந்தா. உண்மையிலேயே அவருடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் அவர் செய்கிற வேலைகள் வந்து எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்லுவோம் இன்ஸ்பைரிங்கான விஷயந்தான். அது அந்த விஷயத்த அவர் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறப்போ இவன் ஃப்ராங்க்லின் தான் சொல்லலாம் கோவிந்த் கூட போகலான்னு சொல்லிட்டு நீ போட அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இந்த ட்ரெய்லர் அண்ட் டீசர்லாம் மியூசிக் பார்த்துருப்பீங்க, பயங்கர ஹாண்டிங்காக இருக்கும். அந்த கதையை பயங்கரமாக உள்வாங்காமல் இதை பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ ஒர்க் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அந்த படம் பார்க்குறப்பவும் நமக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு எப்படி நான் வந்து பரியரும் பெருமாள் குண்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மன திருப்தி, ஒரு நல்ல படம் எடுத்துருக்குறோம் அப்படின்னு தோணுச்சு. ரைட்டர் படம் பார்த்து முடித்தோடனே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாண்டிங்காக இருந்தது, ஒரு பெயின் இருந்தது. எனக்கு என்னென்னா திரும்ப ஒரு பெயினை கடத்துறோமோன்னு சொல்லிட்டு ஒரு கவலையும் இருந்தது. இப்போ என்னுடைய படங்கள் வந்து ஒரு கொண்டாட்டமும் ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைன் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ ரைட்டராக இருக்கட்டும், பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், இப்போ இந்த படங்கள்லாம் வந்து ஒரு பெயினை கடத்துது இல்லை. எனக்கு பெயினை கொடுக்குறதுல அவ்வளவு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. ஆனால் இந்த பெயின் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் இந்த படத்தில் இருக்குல்ல, அந்த காரணம் ரொம்ப முக்கியமானதான் நான் நினைக்கிறேன். இப்போ கண்ணினோட டைலாக் மாதிரி ஒரு அதிகாரத்துக்குள்ளே போலீஸ் என்பதே ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துக்குள்ளே அதிகாரமற்றவர்கள் என்னவா இருக்கிறாங்க, எப்படி அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள யார் மேலே யார் கீழே அப்படின்ற ஒரு போட்டி இருக்குல்ல, ஒரு நாற்காலியை வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பான். அது உண்மையிலேயே வந்து செம்ம சூப்பரான டிசைன். அந்த நாற்காலியில் யார் உட்காடுறாங்க, யாரெல்லாம் உட்காடுறாங்க, யாரெல்லாம் எழுந்துக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த ஒரு அதிகாரத்துக்கான ஒரு குறியீடாக அது செம்ம சூப்பராக அந்த சீன் வந்து இருந்தது. இந்த மாதிரி டெக்னிக்கல் டெக்னீஷியன் சைடில் இப்போ ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே டெக்னீஷியன் சைடில் செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வந்து அது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் படம் பார்க்குறப்போ. இதில் வந்து இப்போ கனி அண்ணன் இப்போ ஆர்டிஸ்டாக உள்ளே வரணுன்றது வந்து இப்போ அவன் வந்து நிறைய பார்த்துட்டே இருந்தான். எனக்கு வந்து கனி அண்ணன் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஏன்னா அவர் நான் வந்து காலா அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ, டைரக்டர் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்வார். அவர் அதுக்கு மேலே எதுவுமே அவர் வந்து இதுதான் வேணும்ல, இது நான் பண்ணுறேன், சரி அங்கே போய் படுக்கணுமா நான் பார்த்துக்கிறேன், இங்கே போய் ஏன்னு நிற்கணுமா நான் நின்றுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கோ ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு பெரிய ஈடுபாடே இல்லை. ஏன்னா நாம ஒன்று சொல்கிறோம், அவங்களால அது வந்து அவங்களால பண்ண முடியலன்னா என்னால் வந்து அதட்டியோ திட்டியோ வேலை வாங்க முடியாது. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னா இதை நான் சொல்கிறேன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தலைன்னு வச்சிங்களேன் என்னால் வந்து திருப்பி திருப்பி நான் ஒன் மோர் தான் போகணே தவிர அவங்கள திட்ட முடியாது, கத்த முடியாது, என்னால் அந்த ப்ரெஷருக்குள்ளே நான் போயிடணும்னா. அப்போ அதனால தான் நான் என்ன பண்ணுனா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேயே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நமக்கு நம்ம ஒரு நம்மளுடைய மனநிலைக்கு ஒத்துக்கொள்கிற ஒரு ஏற்றுக்கொள்கிற ஆட்கள் மாதிரியான ஆட்கள்கிட்டயே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் ரொம்ப சூசியாக தான் வேலை செய்வேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ கால் ஷீட் டைம் பார்த்து ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்ககிட்டலாம் என்னால் வேலை செய்யவே முடியாது. அந்த ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து எனக்கு கொடுக்கும். அப்படி இல்லாமல் கண்ணியனை வந்து உள்ளே காலாவில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை வேலை செஞ்சது எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை அந்த மேலே இருந்தது. அப்புறம் அவர் தொடர்ந்து பண்ண படங்கள், அப்புறம் அவர் யோசிக்கிற விஷயங்கள், இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அப்போ தான் ஃப்ராங்க்லின் கிட்ட சொன்னேன், அடி கனியன் போலாண்டா, அவனுக்கு கரெக்டாக இருப்பாரா, நீ போய் பாடுறா அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் வந்து நான் கூட பேசல, ஸ்டேட் ஆஃப் இட் ஃப்ராங்க்லின் கதையெல்லாம் பச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணியனை சொன்னாரு, டேய் செம்ம சூப்பராக இருக்குடா நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் கண்ணியனன் இந்த கதையை ஒத்துக்கிட்டு பண்ணது. நிச்சயமாக தங்கராஜா வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். நான் படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கண்ணியனோட வாக் வந்து இவ்வளோ. ஏன்னா நீங்கள் மற்ற படங்களை வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறப்போ இந்த படத்தில் கண்ணியனோட வேலை வந்து நிச்சயமாக வித்தியாசப்பட்டு காட்டியிருக்கிறாங்க இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து என்ன வித்தியாசம்னா அந்த தங்கராஜ் அப்படின்ற கேரக்டராகவே அவர் வந்து ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் வாழ்ந்துருக்காரு. நிச்சயமாக அது ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடித்தமான நெருக்கமான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இவர் அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன்லேருந்து அப்புறம் இவர் ஜிஎம் குமார் அண்ணன் நிறைய பேர், இப்போ லிசி அப்புறம் ஐஸ்வர்யா அப்புறம் இவங்க மகேஸ்வரி இனியா இப்போ நிறைய பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ண அண்ணன் கவிதா பாரதி அண்ணா, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அமர் அண்ணா, இவங்க எல்லாருமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க நான் யோசிச்சிட்டே இருந்தேன். நான் அந்த ஒரு டிஐஜி தான் நடாது டிசி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். பார்த்தா அவர் செம்மையாக பண்ணிட்டார், சான்ஸே இல்லை. ரியலி சர்ப்ரைஸ்டு, நீங்கள் வந்து செம்மையாக இருக்காது. அவர் பார்க்குறப்பே நமக்கு தான் பாபு, அவர் பார்க்குறப்போ அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற அந்த விருப்பத்தன்மை வந்து கூடிகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப அனாவசியமா பண்ணிட்டாரு, ரொம்ப சம சூப்பர்னா சம உண்மையிலே பில்லியன்ட். அப்புறம் வந்து ஹரி, ஹரிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹரி வந்து ஒரு பில்லியன்டான ஆக்டர், அவர் யாருமே இன்னும் வந்து சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஹரிக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஜானி. ஆனால் கேரக்டர் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ, ஆனால் அதே அளவு வந்து என் படத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய சிக்கலும் உருவாச்சு. ரஞ்சித் படத்தில் ஒர்க் பண்ணால் இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து என்னுடைய உதவிக்குனர்கள் நிறைய பேர் போய் வெளியே கதை சொல்ல போகிறப்பெல்லாம் வந்து அவங்க டைரக்டர் இப்படி தான் பேசுவாராமே, நீங்களும் அப்படி தான் கதை எடுப்பீங்களா, நீங்களும் அப்படி தான் பேசுவீங்களா. அப்போ என் படத்தில் நடிக்கிறவங்க கூட எல்லாருமே வந்து என்ன சேர்ந்தவங்களாம் வந்து யோசிக்க ஆரம்பித்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இது உண்மை, இது அது வந்து நீங்கள் யார்கிட்டனாலும் தனியாக கூட நீங்கள் பேசிக்கலாம். அப்புறம் வந்து இது இல்லை இல்லைன்னா வந்து யாரையும் வந்து வெளியே சொல்ல முடியாது. இது ரொம்ப அப்பட்டமான உண்மை. என் படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க டெக்னீஷியனாக இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இவங்க ஒரு சர்க்கிள் பண்ணுறாங்க, அந்த சர்க்கிள்குள்ளே இவங்கெல்லாம் இப்படி தான், இவங்கெல்லாம் இங்கேருந்து வராங்க. அதனால் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவானுங்க, அப்படி பண்ணுறானா அப்படி பண்ணுறாங்கண்ணா, அதெல்லாம் விட்றா, நம்ம வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம். இந்த வேலை வந்து எப்போ வந்து ஒத்துக்கொள்ளப்படுற ஏற்றுக்கொள்ளப்படுற யாராலுமே மறுக்கவே முடியாத ஒரு வாக்கு நம்ம எப்போ பண்ணுறோமோ அப்போ எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது பார்த்தா ஹரி தான். நிறைய பேர் இருக்காங்க ஹரியும் கூட. ஹரி வந்து செம்ம பயங்கரமான ஒரு ஆக்டர். ஜானியெல்லாம் வந்து ரொம்ப அனாவசியமாக பண்ணாங்க, அந்த லைஃப்பை அப்படியே வாழ்ந்திருப்பான். ஏன் ஹரிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்றது நாங்கள் நிறைய யோசிச்சிருக்கோம். வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து சில ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறான் அவன், அவருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவன். அப்புறம் வந்து சரி நான் இப்போ அதே நேரத்தில் வந்து எனக்கும் வந்து இப்போ நான் வந்து ஒரு கதை எதுன்னு வச்சுங்க, இப்போ நானே ரெண்டு மூணு படத்தில் அவனை கூப்பிடலன்னு அவனுக்குலாம் வருத்தப்படுறாங்க. அப்படி இல்லாது நான் வந்து எப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு கதை ஒரு கதாபாத்திரம் என்ன யாரை தேர்ந்தெடுக்குதோ அவங்கள நோக்கி தான் நான் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காக கூட நான் யாரையும் உள்ளே வைக்கிறது இல்லை. நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க வந்து கரெக்டாக செட்டானால் தான் நான் கூப்பிடுவேன், இல்லைன்னா கூப்பிடவே மாட்டேன். ஆனால் வந்து அவங்களுக்கெல்லாம் வருத்தம் கூட பசங்களுக்கு எல்லாருக்குமே, ஏன்னா வெளியிலும் கூட மாட்டேன்றாங்க, நம்ம அண்ணன் வந்து நம்மளுக்கு கூட மாட்டேன்றார் அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கானுங்க. அப்படிலாம் இல்லை, ரைட்டர் படத்தில் அவன் நடிக்கிறான்றதே ஃப்ராங்க்லின்னு சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து அரிய சொல்லவே இல்லை, நீ அரிய போடுறா அப்படின்னு சொல்ல. இதே மாதிரி தான் இப்போது இந்த பொம்மை நாயகி படத்துலையும் வந்து அரிய வந்து நடிச்சிருக்கான். அப்போது என்னென்னா அந்த ஆக்டருக்கான சரியான ஸ்பேஸ் இன்னும் உருவாகலை, டெஃபினட்டாக அவனுக்கு உருவாகும். அவனுக்கு கிடைக்கிறப்போ நிச்சயமாக அவன் பெரிய ஒரு ஸ்டாராக வருவான் அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு ஆக்டர் அவன். அதனால் வந்து நீ கவலைப்படாமல் ஒர்க் பண்ணடா, உனக்கு வரும் அது. ஏன்னா வந்து இப்போ தான் கிடைக்கும் அப்போ தான் கிடைக்கும்லாம் கிடையாது, நம்ம சரியான ஒர்க் பண்ணுறப்போ டெஃபினட்டாக அது நம்மளை வந்து சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லோரும் பற்றியும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் டீம் ரூபேஷ் சஞ்சய் அப்புறம் இங்கே மேனேஜர்லாம் இருக்கிறாங்க சிவா, அது மாதிரி நிறைய பேர் வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷனை வந்து சரியாக கொண்டு போகிறதுக்கு வந்து இவங்க இல்லைன்னா
இந்த ப்ரொடக்ஷன் சரியாக இருக்காது, அவங்கள நான் ரொம்ப நம்புகிறேன், அவங்க என்ன நம்புகிறாங்க அதே நேரத்தில் நான் அவங்கள பயங்கரமாக நம்புகிறேன். எந்த என்ன சொல்கிறது இஃப் அண்ட் பட்ஸ் இல்லாமல் அவங்கள வந்து நம்புகிறேன். அவங்க இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் அவங்க இவ்வளோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வந்து தயாரிப்பில் இருக்குது. அதில் வந்து இப்போது 3-4 படங்கள் வந்து ரிலீஸுக்கே ரெடியாகிட்டு இருக்கு. அடுத்த படம் வந்து ஜேபிபி முடிச்சிட்டோம், செம சூப்பராக வந்திருக்கு. ஊர்வசி நடிச்சிருக்காங்க, சுரேசனன் தான் டிரெக்டரு. அந்த படம் வந்து எக்ஸ்ட்ராடினரி மூவி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான படங்கள், ஏன்னா ஒரு படம் 3 மணி நேரம் வித்தவுட் மியூசிக் கூட பார்த்துட்டு செமையாக இருக்குதுன்னு சொன்னது வந்து இப்போ ரைட்டரும் அது மாதிரி தான் பார்த்து, ரைட்டர் படம் பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. அதனால் வந்து ஓடிடிலாம் போகலான்னு கூட சொன்னாங்க, இல்லை இது தியேட்டருக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக நானே எடுத்துகிட்டு வரேன் இதை. வித்தவுட் இப்போ அதித்தி எல்லாம் ரொம்ப எஸ்ட்ரெஸ் பண்ணாங்க, இப்போ நம்ம வந்து தியேட்டர் வேணாம் ஓடிடி போயிடலான்னு கூட சொன்னாங்க. நான் முடியாது, இந்த படம் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் ஜேபி அடுத்த ஜேவிபின் வருது, சேத்துமான் வருது, குதிரைவால் வருது. இந்த படங்கள்லாம் முடிச்ச படங்கள். இது இல்லாமல் ப்ரொடக்ஷனில் பொம்மை நாயகி யோகி பாபு வச்சு பண்ணுறோம், அதுவும் செம சூப்பராக வந்திருக்கு படம். நான் அதையும் பார்த்துட்டேன் நான். இந்த படங்கள் எல்லாமே சமூகத்தில் இருக்கிற சில அங்கே ஒவ்வொரு பிரச்சனைகளை அதோட தன்மையோட வந்து எதிர்கொள்வது, அதே தன்மையோட வந்து அது வந்து அலசி ஆராய்ந்து மக்கள்கிட்ட சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்குதுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் அடுத்தது மோசஸோட படம், அந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். குறிப்பாக இவர் லென் பாரதியோடைய படம் வந்து இன்னும் அழுத்தமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பேசப்போகுது. அந்த மாரி செல்வராஜ் படமும் துருவ் கூட வந்து பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 10 படங்களோட திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து என்னென்னா இந்த சமூகத்தில் இருக்கிற ஆண்டாண்டு காலமாக என்ன சொல்கிறது மனித மாண்பை மனிதனை மனிதனாக ஈக்குவலாக நினைக்காம மனித மாண்பை சீரழித்து கொண்டு இருக்கிற, மனிதனை மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மனநிலையை மாற்றுவதற்கான ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை தொடர்ந்து நீலம் வந்து செய்யும். உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு எப்போதும் தேவை. ஜெய் பீம். நன்றி. ஐயா சந்தோஷ் அண்ணன் பற்றி நான் சொல்லவில்லையே, சாரி சாரி. சந்தோஷ் அண்ணன் தான் நாங்கள் இரு மேடல் இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு மெயின் ஆரம்பமே வந்து சந்தோஷ் அண்ணன் தான். அவர் தான் வந்து என்னை வந்து புத்தகங்களை நோக்கி அனுப்பினவர், படிடான்னு சொன்னார். அவர் தான் புத்தகங்களை ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பித்ததுனால தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் சந்தோஷ் அண்ணன் தான். நன்றிண்ணா சந்தோஷ் அண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச் சார். வி வில் நவ் ஹாவ் அ குவிக் Q&A செஷன். ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு இருந்தேன்.